நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிதாமகரே, எனது பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வேறிடத்தில் சந்தித்திருந்தால் ஆசி வேண்டியிருப்பேன். இது போரிடும் இடமானது, ஆகையால் அறைக்கூவல் வேண்டுகிறேன். நீ யார் பாலகா? எனக்கு எதிராக கணைகளை கொண்டு அணை போன்ற சுவரமைக்கும் துணிவினை எங்கிருந்து பெற்றாய்? நான் பாண்டவரான அர்ஜுனனுக்கும் யாதவ கன்னிகை சுபத்திரைக்கும் பிறந்தவனாவேன். வாசுதேவ கிருஷ்ணரின் அரவணைப்பில் வளர்ந்தவன், கௌரவர்களுக்கு மரணத்தை பரிசாக வழங்குவதற்கு இன்று போர்க்களம் புகுந்தவன் நான். தாக்குதலுக்கு ஏன் தாம் ஆயத்தமாகவில்லை? இயலாது பாலகா, உன எதிர்த்து கணை தொடுக்க என்னால் இயலாது. குருகுலத்தில் வித்தி பயில வேண்டிய பிராயத்தில் வில்லேந்தி ரணபூமிக்கு வந்துள்ளாய். இக்காட்சி கண்டு என் ஹிருதயம் துடிக்கிறது பாலகா. எனது வம்ச விருட்சம் ஆண்டாண்டு காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணிய வண்ணா அந்த விருட்சம் கால மாற்றத்தில் மற்ற விருட்சங்களைப் போல் மண்ணில் விழுந்து விடாமல் ஆலம் போல் காலாகாலத்திற்கு விழுதுவிட வேண்டும் என்று நான் தொழுது கொண்டிருந்தவன். ஆனால் இன்றைய நாள் உனை யுத்த பூமியில் கண்டதால் கண்களில் தேக்கி வைத்திருந்த கனவுகள் கலைவதாய் உணர்கிறேன் பாலகா. முயற்சிகள் அனைத்தும் வீணாய்ப் போனதோ என்று உணர்கிறேன். ஆலமரம் விழுதினை வாழ வைக்குமே தவிர சாய விடாது பாலகா. நீ என்னுடைய பேரனின் மகனாவாய். என்னால் அன்பை பொழிய இயலுமே தவிர அம்பு மழையினை பொழிய இயலாது. சென்றுவிட, இங்கிருந்து சென்றுவிட. தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் பிதாமகரே, நான் செல்ல மாட்டேன். என்றோ நான் தோல்வியுற்றேன் மகனே, என்றோ இந்த விருட்சம் நிலை குலைந்தது. தன்னுடைய விழுதுகளை காக்கும் எண்ணத்தில்தான் வேரூன்றி நிற்கிறது. ஆகையினால் விழுந்து போகும் நிலையினை விழுதுகளே உருவாக்கலாகாது. வம்ச விருட்சமும் அந்த பெருங்கொடுமையினை தாங்காது பாலகா. அன்று நான் வாக்கினை வழங்காமல் இருந்திருந்தால் இந்த பீஷ்மன் அஸ்திரங்களை தியாகம் செய்து என்றோ துறவரம் சென்றிருப்பான். எங்கிருந்து சென்றுவிடு, அரைகூவல் விடுக்காதே, சென்றுவிடு. காண்டீபதாரி அர்ஜுனரின் கணையாவேன் நான். வில்லிலிருந்து புறப்பட்ட கணை மீண்டும் வில்லை சேராது.
யுத்தம் செய்யுங்கள், யுத்தம் செய்யுங்கள் பிதாமகரே. உன்னுடைய பிதாமகரான நான் உனக்கு ஆணையிடுகிறேன், சென்றுவிடு இங்கிருந்து, சென்றுவிடு. மன்னித்து விடுங்கள் பிதாமகரே, தாம் எனது சத்ரு, தமது ஆணையை என்னால் ஏற்க இயலாது. அன்பு மருமகனே, சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறது. கிழவன் பீஷ்மன் பிடிவாதம் கொண்டவன். யுதிஷ்டன் இருக்கும் திசை நோக்கி செல்வது மிகவும் அவசியம். இதைவிட நல்வாய்ப்பு கிட்டாது அண்ணா. யுதிஷ்டன் தனித்து நிற்கிறான். சாரதே, ரதத்தை செலுத்து. நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் மகனே, செல்லிங்கிருந்து. துச்சாதனா, யுதிஷ்டனுடைய கரத்தில் ஈட்டி இருக்கின்றது. யுத்த நியதியை அறிவேன் அண்ணா. ஒரு வீரனோடு போரிட வேண்டுமெனில் அவன் ஏந்திய ஆயுதத்தையே கொள்ள வேண்டும். ஒன்று தாம் ஈட்டி எனும் ஆயுதம் ஏந்த வேண்டும், இல்லையெனில் யுதிஷ்டன் கதையை ஏந்த வேண்டும். அன்பு மருமகனே, அழகு வஸ்திரம் உடுத்துகிறவன் அழகுடையவனாக இருக்க வேண்டும். அதோடு ஆயுதம் ஏந்த வேண்டியவன் வெற்றியை பெறுகின்றவனாக இருக்க வேண்டும். Ah!
கிரீடம் ஏந்துங்கள் யுதிஷ்டரே. ஆயுதம் தந்ததற்கு காரணம் உண்டு. எதிர்காலம் எங்களை பழிச்சொல் கூறி இகழக்கூடாது. யுத்த நியதி தவறினோம் என்று இகழக்கூடாது. இகழ்ச்சி என்றோ ஏற்பட்டது, இதற்கு மேலும் தம்மை இகழ்வதற்கு என்ன உள்ளது? துச்சாதனா, இகழ்ச்சியில் மகிழ்ச்சி கண்டவர் ஈரைம்பது கௌரவர் ஆவர். ராஜகுமார அர்ஜுனரே, தாம் சென்று சக்கரவர்த்தி யுதிஷ்டிரரை காத்தருளுங்கள். ஒரு வீரனை சாய்ப்பதற்கு இத்தனை வீரர்களா? யுத்த நியதி என்பது இதுதானா காந்தார அரசரே? சற்று முன்பு இகழ்ச்சியில் மகிழ்ச்சி காண்பவர் என்றாயே, ஆகையால் யுத்த நியதியை மீறி வெற்றிக்கணியை பறிக்க திட்டமிட்டோம். மன்னிப்பு கோர வேண்டுமாயின் எண்ணற்ற அதர்மங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். அந்த அதர்மங்களோடு இந்த அதர்மமும் சேரட்டும். உனக்கு மரணத்தை பரிசளிக்கிறோம். இந்த மூத்தவனின் வார்த்தையை அனுசரிப்பாயாக. செல் இங்கிருந்து. பிதாமகரே,
சக்கரவர்த்தி யுதிஷ்டிரரை ரட்சிப்பது என்னுடைய தர்மமாகும். நான் அறிவேன், தாம் உயிர் பிச்சை அளிப்பதன் காரணம் அறிவேன். உனது வீரம் கண்டு மெய் சிலிர்த்தேன் மகனை. குருதி சிந்தும் உனை காணும் நிலை உருவாகுமே ஆனால் அதன் பிறகு அகிலத்தில் நான் வாழ்வது வீணாகும் மகனை. தேசத்து அரசை சூரிய அஸ்தமனம் நெருங்குகிறது. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு யுதிஷ்டனை மாய்ப்பது அவசியம். சென்று தாக்குங்கள். யுத்த நியதியை மீறுவரா? என்னால் அது முடியாது சகுனி. சென்றுவிடு. ஒரு வீரனோடு மூவர் மோதுவது கோழையின் செயலாகும் சகுனி. அது அதர்மம். இப்போது தர்மத்தின் வழி நடப்பதால் வெற்றியை நம்மால் பெற இயலாது. தோல்வியை தான் தழுவுவோம். அளித்த வாக்கை மறந்துவிட்டீர்களா? துரியோதனனை காப்பதாய் தாங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். துரியோதனனின் வெற்றி தங்களுடைய தர்மமாகும். யுதிஷ்டனை தாக்குங்கள். யோசிக்க வேண்டாம் மந்திர தேச அரசே. யுதிஷ்டனை தாக்குங்கள்.